நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல் குக்வித் கோமாளி பிரியங்க மணிமேகலை பிரச்சனையை தாங்க பேசிகிட்டு இருக்கணுமான்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் வந்து கருத்து கந்தசாமிகள் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளோடு சேர்த்து இதுவும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு. இந்த குக்வித் கோமாளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான், வந்து அதை பார்க்குறவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அது. அதாவது ஒரு ஒரு இருக்கிறது வந்து ஓகே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். அதை அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்குள் பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்கும் பொழுது, அதில் யார் நல்லவங்க கெட்டவங்க என்ன மாதிரியான விஷயங்கள், யார் அங்கே வந்து பாலிடிக்ஸ் பண்ணப்படுகிறார்கள், யார் அங்கே எதிர்க்கப்படுகிறார்கள், யார் அங்கே நீக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கான ஆதரவும் எதிர்ப்பும் வந்தே தான் தீரும். இதுவும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா இன்னும் இந்த பிரச்சனை தீர்லையாகனா தீரில் தான் அது வந்து அது போயிட்டே இருக்குது, வந்து அது அது பாட்டு போயிட்டுருக்கு. இந்த சோஷியல் மீடியாவை நானும் அப்படி வாட்ச் பண்ணிட்டு வரேன் வந்து. சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல பிரியங்காவுக்கு ஒரு பெரும் ஆதரவு கிடைக்கும்னு பார்த்தா இன்னமும் போட்டு அடித்து துவச்சிக்கிட்டு தான் மணிமேகலை எப்படி தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், பிரியங்காவை வந்து நான் ஒரு கன்னடத்து பெண் அப்படின்னு, அப்புறம் தொடர்ச்சியாக கமெண்ட்ஸில் வந்து பீகாரி பீகாரி பீகாரின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பீகாரியோ குஜராத்தியோ கன்னடக்காரையோ இருந்துட்டு போகட்டும், இந்தியாவை சேர்ந்தவர் தானே. அதை தாண்டி வந்து இந்த விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் அப்படின்னா, இதில் பலவிதமான சம்பவங்கள் கருத்துக்கள் இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்த விஷயங்களாக இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு வீடியோவை கட் பண்ணி போட்டிருக்காங்க வந்து. இந்த பிக்பாஸ் சமயத்தில் போட்டியாளராக பிரியங்கா இருந்தபொழுது அங்கே அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணாங்க இவங்க அப்படின்னு, ஒரு டாமினேட் பண்ணாங்க. குறிப்பாக நிரூப் அவர் பேசின அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரு செல்ஃபிஷ்ஷு, என்ன வேணாலும் செய்வேன், மற்றவங்களுடைய கஷ்டத்தில் ஆறுதல் சொல்கிற மாதிரி போயிட்டு ஆனால் அந்த கஷ்டத்தை ரசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அவர் சொல்கிற இது நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன ஒரு பொம்பளை ரகுவரனா என்னன்னு தெரியல வந்து. நீங்கள் ரகுவரன் கேரக்டர் வந்து படங்களில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாஷ்ராஜ் கேரக்டர் மாதிரி கூட சொல்லலாம் வந்து. இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி போயிட்டு அதை வந்து ஒரு சந்தோஷம் படுற ஒரு கேரக்டர் அப்படின்னு, இதெல்லாம் மீறி உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அதுக்கான காரணமானவங்களை சாக்கடைக்குள்ளே தள்ளி அதை வந்து நீ அப்படியே மூடிடுவ அப்படின்னு நிருப் அப்படி சொல்கிற அந்த வீடியோ அப்படி வந்து பரவலாக பற்றிக்கிட்டு போகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த இந்த தொடர்ச்சியார்கள் இருந்த இந்த விஜய் டிவி சேனல் வந்து பிரியங்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. ஏறக்குறைய இது வந்து விஜய் டிவியா பிரியங்கா டிவியா அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிர்வாகம் அந்த அளவிற்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு வேறு வேறு காரணங்கள்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம அதுலாம் போக வேணாம், அதெல்லாம் வந்து அதில் உண்மைத்தன்மை இல்லை, அதை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை தாண்டி பிரியங்கா ஒரு திறமையான ஒரு தொகுப்பாளினி, பல நிகழ்ச்சிகள் எந்த டிவி சேனலில் எதில் திறந்தாலும் பிரியங்கா முகமாக இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பாலிடிக்ஸுக்கு பின்னணியில் இருப்பது இந்த சேனல் நிர்வாகம், அந்த சேனலில் உள்ள முக்கிய நபர்கள். இந்த பொண்ணை மட்டும் ஏன் இப்படி வந்து வளர்க்குறீங்க நீங்கள், மற்றவங்களை ஏன் நசுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பிக்பாஸ் சமயத்திலே பார்த்தீங்கன்னா பிரியங்காவை உள்ளே வந்த பிறகு உள்ளே இருந்த போட்டியாளர் அத்தனை பேரும் பெரும்பான்மையான ஆட்கள் அந்த சமயத்தில் அலறினாங்க வந்து, ஐயோ இந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு வந்து. ஏறக்குறைய அந்த சமயத்தில் பிக்பாஸில் தாமரைன்ற ஒரு போட்டியாளரை அதிக டார்கெட் பண்ணது வந்து பிரியங்கா டார்கெட் பண்ணது வந்து. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே காரணமாக இருக்கிறது வந்து பிரியங்கா தான் அப்படின்னு. ஏறக்குறைய அந்த சேனல் நிர்வாகம் டைட்டில் வின்னராக பிரியங்காவை கொண்டு வரணும்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு கமலஹாசனுக்கு தெரிஞ்சு போய் அவர் ஒரு வார்னிங் கொடுத்ததாக கூட ஒரு தகவல், ரொம்ப தப்பாட்ட ஆடுறீங்க, போங்காட்ட ஆடுறீங்க, இதெல்லாம் நல்லது கிடையாது, இது ஒரு கேம், இது ஒரு மைண்ட் கேம், இதுலேயும் திறமையானவர்கள் இருக்காங்க, இதுலேயும் வந்து மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் இருக்காங்க, இது மாதிரிலாம் ஒரு நபரை கொண்டு வந்து நீங்கள் மேலே தூக்கி வச்சிங்கன்னா நான் போட்டு உடச்சிடுவேன் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிர்வாக இதுவாகிட்டு என்னையா அவ்வளோ பெரிய செல்வாக்கா அப்படின்னு மேபி. ஆனால் அந்த சமயத்தில் பாருங்கள், எப்படியா மறுபடியும் டைட்டில் வின்னருக்கு முட்டி மோதி முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. சில அந்த பிக்பாஸ் வீட்லேயே ஒரு கட்டத்தில் வந்து பிரியங்க அப்படின்னு நல்லவங்க மாதிரி நடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்து அதெல்லாம் பண்ண ஆரம்பித்து எடுபடலை. அப்போ ராஜு தான் வந்து மக்கள் செல்வாக்கு அதிகம் பெற்றிருந்தார், ஆனாலும் விடலை, ரன்னராக கொண்டு வந்து அவங்கள நிறுத்தி அந்த நிகழ்ச்சியை முடித்தாங்க, அந்த எபிசோடை முடித்தாங்க, அந்த சீசனை முடித்தாங்க. இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திரும்பவும் வந்து இப்போ தான் தெரியுது வந்து இவ்வளோ பெரிய ஒரு முகமாக தன்னுடைய இருப்பிடத்தை
தக்க வைத்து கொள்வதற்காக எல்லா மனிதனும் போராடுவோம். சாதாரண ஒரு பியூன்லேருந்து ஒரு பர்சனல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், எம்டி வரைக்கும் உண்டுங்க வந்து அவங்கவுங்க சீட்டை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பாலிடிக்ஸில் ஒன்றாலும் இறங்குவாங்க அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி. ஆனால் ஒரு ஒரு தொலைக்காட்சியில் இந்த பெண் வந்து இப்படி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்குள்ளே வந்த உடனே இர்ஃபான் உட்பட சில பேர்லாம், இர்ஃபான்லாம் அக்கா 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 அக்கான்னு போயிட்டு பேசி ஐஸ் வைக்க ஆரம்பித்து, அப்புறம் அங்கேருந்த போட்டியாளர்லாம் கூட நிறைய பேர் ஜால்ரா தட்ட ஆரம்பித்தாங்க. ஏறக்குறைய ஒரு அந்த நிகழ்ச்சியோடைய பெரிய டான் மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் சோஷியல் மீடியாவில். இவங்கெல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க, எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, மணிமேகலை மட்டும் ஏன் தன்னை வந்து இப்படி வந்து ஒரு ஜால்ரா தட்டில் குழஞ்சி வந்து நம்மக்கிட்ட பேசலை, அப்படி வந்து ஆங்கர்னால் பெரிய ஆங்கராகவே இருக்குது, நமக்கு ஏன் வந்து சலாம் போடல அப்படின்ற ஒரு மனநிலை தான் பிரியங்காவுக்கு. அப்படி நீங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா, கல்லூரி முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, போயிட்டு அவன் என்ன பண்ணிங்கன்னா வேலை வெட்டியே கிடைக்காது. ஒரு சில பேர், ஒரு ரெண்டு மூணு பேர் திரும்ப என்ன பண்ணால் அந்த கல்லூரிக்குள்ளே வருவானுங்க, வந்து சூப்பர் சீனியர்னுவான், கிளாஸுக்குள்ளே வர முடியாது, அந்த காலேஜ் வளாகத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்கிற ஜூனியர் செகண்ட் இயர் அப்புறம் சீனியர் இந்த மாணவர்கள்லாம் போய் ஏ அதை வாங்கினோடா இதை வாங்கினோடா இன்னன்னா அவனுக்கு இருக்கிற அடையாளம் என்னென்னா சூப்பர் சீனியர். இந்த பசங்களை ஸ்டூடெண்ட்லாம் போய் அவனுக்கு சலாம் போடுவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து. ஏறக்குறை அப்படி தான் பிரியங்காவை தெரியுது அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே வந்துடுது. இதெல்லாம் மீறி மணிமேகலை சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது தான் அவருக்கான ஒரு பெரிய பலமாக மாறியிருக்கு. இது அப்பா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது சேனல்காரங்க விளையாடுற விளையாட்டு, டிஆர்பி ஏற்றுறதுக்காக இதை கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. சீசன் ஃபைவ் வந்தாச்சு, இதுக்கு போட்டி நிகழ்ச்சியாக டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தாச்சு, அதை எப்படியாவது டம்மி பண்ணதுக்காக அடுத்த சீசனை விறுவிறுன்னு கொண்டு போனதுக்காக இது ஒரு செட்டப் செல்லப்பா அப்படின்ற மாதிரியான தகவல் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் போகுது, பிக்பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போகுது. அக்டோபர் முதல் வாரத்தில் கமலஹாசன் இல்லாத பிக்பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றும் இன்னும் கொஞ்சம் சேனல் நிர்வாகம் மற்றவர்கள்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. விஜய் சேதுபதி திறமையான நடிகர், திறமையான ஒரு தொகுப்பாளர், நல்ல மேடையில் பேச்சாளர், தத்துவம் பேசக்கூடியவர், எல்லாம் ரைட்டு. அந்த பிக்பாஸ் சீசன் 8 இவர் எப்படி வந்து தொகுத்து வழங்க போகிறார், அந்த வீட்டில் உள்ளவங்களை எப்படி இவர் வந்து ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம், நிகழ்ச்சி எப்படி விறுவிறுன்னு கொண்டு போக போகிறார். ஏன்னா பெரிய ஸ்பான்சர், பெரிய அரங்கம், அதை தாண்டி அந்த 100 நாள் அந்த நிகழ்ச்சி ஓட்டணும், எங்கேயாவது ஒரு டிஆர்பியில் தொய்வு ஏற்பட்டதுன்னா என்ன பண்ணுறது. இப்போ போட்டியாளர்கள்லாம் வந்து ஒரு சுற்று எடுத்துட்டு மறுபடியும் அதை கலைச்சி போட்டு புதுசாக வந்து போட்டியாளர்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. அந்த பிக்பாஸ் 8க்குள்ள மணிமேகலையை அனுப்புவதற்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் காற்று வாக்கில் வந்த விஷயம் தான். இது தெரிஞ்சு ஒரு நபர், நமக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து பிக்பாஸுக்கு கொஞ்சம் மீடியாவில் ஒரு செல்வாக்கான நபர், தெரிஞ்ச ஒருத்தர் தான், அவர் வந்து அதுக்கு ஒரு போட்டியாளராக கலந்துக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தார். அவங்க தரப்பில் இருந்து வந்த பதில் என்னென்னா, அவருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பரபரப்பு உண்டாக்கணும், நீங்கள் வெளியே பேசப்படணும், அதே சமயத்தில் தவறாமல் இருக்கக்கூடாது. பரபரப்பு உண்டாகணும்னா வந்து திடீர்னு வந்து மவுண்ட் ரோடில் நின்றுட்டா பஸ்ஸை மறிச்சிட்டா அது பிரச்சனை ஆகிடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிடும். இல்லை ஏதாவது ஒன்றுத்த நீங்கள் வந்து அன்று ஒரு ரெண்டு மூணு நாள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசப்படணும்னா நாம் என்னங்க பேச முடியும் அப்படின்ட்டு, பேசப்பட முடியும், நாம் என்ன பண்ண முடியும்னு அவர் வந்து ஒரு அப்படியே அவர் கடந்து போயிட்டார், வேணாங்கன்னு விட்டார், அவர் செலக்ட் ஆகலை. இதே பிரச்சனை தான் ஒருத்தருக்கு வந்தது அப்படின்ற ஒரு இது உண்டு. வேறு யாரும் இல்லை, கூல் சுரேஷ். ஒரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டது, ஒரு 100 நாள் அட ஒரு 50 நாள் இருந்தால் கூட ஒரு பெரிய தொகை கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு பெரிய அது ஒரு நான் இருக்கிற ஒரு பண நெருக்கடியில் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும்னு அவர் கேட்டப்படுது. இதே இதுதான், நீ ஏதாவது பரபரப்பு பண்ணுப்பா, ஏற்கனவே பரபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, கழுது மேலே ஊர்வலம் போகிறது, அப்புறம் வந்து தம்பி துப்பாக்கி எடுத்து நீ தேட்டர் முன்னாடி கத்துறது, இந்த வெந்து தனிந்தது காடு நீத்தோடு ஓடு அப்படின்னு இதை ஏதோ கத்திக்கிட்டுலாம் இருப்பார் வந்து, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த நேரத்துக்கு ஒரு 2 நாள் நீ வந்து எல்லா மீடியாவிலும் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படின் பொழுது தான் பிரசாத் லேபில் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடந்தபொழுது தேவையே இல்லாமல் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளனுடைய கழுத்தில் ஒரு மாலை தூக்கி போட்டார் குல்சுரேஷ். என்ன இவருக்கு அப்படின்ட்டு என்ன ஏதுனே தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா. அந்த நேரம் பத்திரிகையாளர்லேயே ஒரு 5-6 பேர் நான் அந்த நிகழ்ச்சியில் இருந்தேன், கொதிச்சு போய் கேள்வியெலாம் கேட்டாங்க வந்து, யார் உனக்கு யார் அந்த ரூல்ஸ் கொடுத்தது நீ வந்து, அந்த பெண் அழ ஆரம்பிச்சிட்டாங்க வந்து, நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் ஏதோ சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு காலில் விழற அது இதெல்லாம் சொல்லி முடித்து பிறகு அந்த 3-4 நாள் கூல் சுரேஷ் தான் வந்து
ஹாட் டாப்பிக்காக இருந்தார். எந்த சேனல் தான் இருந்தாலும் அவர் தான் சோஷியல் மீடியாவில் வச்சு அவர் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டார். இப்போ அதுக்காக தான் மணிமேகலையை இப்படி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது எந்தளவுக்கு நம்பகம் தெரில. மேபி எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியே வேணாம், உங்கள் காசு வேணாம், உங்கள் புகழ் வேணாம், எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு தூக்கி போட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணு இதுக்காக இப்படி ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்குமா? அப்படி ஒத்துக்கிட்டால் அது தெரிஞ்சு போயிட்டா அது இன்னும் மணிமேகலைக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமே அப்படின்னு தான் பொதுவான ஒரு கருத்து. மேபி நிறைய வாய்ப்பு கம்மி. போன பிக்பாஸினுடைய டைட்டில் வின்னர் அர்ச்சனா கிட்ட கேட்குறாங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து, என்ன வந்து இது மாதிரி பிரியங்காவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே ஒரு கழுவுறம் இல்லை நழுவுறம் இன் மாதிரி, எங்க எங்கே தாங்க குருபீசம் இல்லை, நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தேன், அங்கே ஒரு குருபீசத்தை நான் மீட் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் எங்கேயும் இருக்குது, அதை பற்றிலாம் ஒன்றும் நான் கருத்து சொல்ல விரும்பலை, அது அவங்கவுங்களுக்கானதுன்னு சொல்லி அப்படியே நழுவி போயிடுறாங்க. அப்புறம் சூப்பர் சிங்கர், அப்புறம் இந்த குக் வித் கோமாளியில் இருக்கிற பூஜா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே உல்ட்டாவாக பிரியங்காவுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி தனி மனித வாழ்க்கை இருக்குல்ல, அது வாழறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் அம்மா வாழறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது, ஓட வேண்டியதாக இருக்குது, பாலிடிக்ஸ் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு யார் அடுத்தவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு பிரியங்காவுக்கு அப்பட்டமான ஆதரவாக அவங்க பேசுகிறாங்கன்ட்டு தெரியுது. நீங்கள் அப்படியெல்லாம் யாரையும் பேசிடக்கூடாது, அதில் வந்து என்ன அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஒருத்தர் மீது வந்து பழி சொல்லணும், விமர்சனம் பண்ணணும், அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உண்மையிலே மணிமேகலைக்கு சுயமரியாதை ஒரு காரணமாக வெளியேறினாரா, அந்த வெளியேறிய அந்த விதத்தை கடைசி வரை கடைபிடிப்பாரா, அல்லது வந்து இந்த சேனலுடைய டிஆர்பி அல்லது அடுத்த பிக்பாஸ் சீசன் 8 நடத்தப்பட்ட ஒரு நாடகமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்து போய்விடும். அப்பொழுது நமக்கு உண்மைத்தன்மை என்ன தெரியும், அது பேசுகிறதுங்களுக்கெல்லாம் வந்து அப்போ நான் உட்பட அந்த விஷயம் வந்து வெளிச்சமாயிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.